வணக்கம். ஓம் கலைக்காட்சியின் செய்திகளுக்காக சௌமியா சுவஸ்கந்தராஜா. திருகோணமலை செல்வநாயகபுரம் ஹரிஹரசுதன் ஐயப்பன் சன்னிதானத்தில் தைப்பொங்கல் தினத்தில் பொற்றேதில் மணிகண்ட பாலகன் எழுந்தருளி அருள் பாலிக்க உள்ளார். திருகோணமலை செல்வநாயகபுரம் ஹரிஹரசுதன் ஐயப்பன் சன்னிதானத்தில் சத்தியமான பொண்ணு 18 படி பூஜைகள் கடந்த 27 தேதி ஆரம்பமாகி தொடர்ந்து 18 நாட்கள் நடைபெற்று வருகின்றது. எதிர்வரும் 14 தேதி மகரஜோதி தினத்தன்று காலை ஐயப்ப சுவாமிக்கு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பொற்தேரில் மணிகண்ட பாலகன் எழுந்தருளி அருள் பாலிக்க உள்ளார். மாலை 6 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மகரஜோதி பூஜை சிறப்பாக நடைபெறவுள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் அறிவித்துள்ளனர். சுகாதார நடைமுறைகளுடன் மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்கள் பங்கு பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட மகரஜோதி பெருவிழா நடைபெற்று வருகின்றது. சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடம் நடாத்தும் மகரஜோதி பெருவிழா தைப்பொங்கல் தினம் வரை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் விசேட சங்காபிஷேக பூஜை வழிபாடுகள் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் கிரியைகள் நடைபெற்றன. இன்று வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி முதல் விசேட அபிஷேகம் ஜோதிஸ்வரூபனாகிய ஐயப்ப சுவாமியை வேண்டி கொரோனா நோய் தீர கற்பூர ஆளி தீச்சட்டி கற்பூரச்சட்டி வழிபாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மகாசாஸ்திரே நம சுபியன் நமோ நம ஸ்வாஹா. யாழ்ப்பாணம் வடலி அடைப்பு புதராணி ஸ்ரீ சித்து விநாயகர் ஆலயத்தில் திருவாசக முற்றோதல் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வடலிகடைப்பு புதராணி ஸ்ரீ சித்து விநாயகர் ஆலயத்தில் இன்றைய தினம் காலை 8 மணி அளவில் திருவாசக முற்றோதல் நிகழ்வு நடைபெற்றது. விநாயக பெருமானுடைய அபிஷேகத்தோடு ஆரம்பித்து குரு வழிபாட்டை தொடர்ந்து விநாயக பெருமானுடைய மெய்யடி அவர்களால் திருவாசகம் பாடப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலய பிரதம குரு சிவாச்சாரியார் சிவஸ்ரீ நித்திய சிவதாண்டவ சிவாச்சாரியார் தலைமையில் விசேட பூஜைகள் நடைபெற்று திருவாசக முற்றோதல் இனிதே நிகழ்வு பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஓம் செய்திகளில் உங்களின் பிரதேசத்தில் உள்ள ஆலயங்களின் செய்திகளும் இடம்பெற வேண்டுமானால் எமது வாட்ஸ்அப் இலக்கமான 0753132824 என்கின்ற இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கவும். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்து எமது செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.